தமிழக நெஞ்சங்களுக்கு உங்கள் வெற்றியாளர் பரம்பை சிவாஜி அன்பான வணக்கம். இன்று இந்த கொரோனா பாதிப்பு எவ்வளவு மோசமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. உலகளாவிய பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், இந்தியாவை பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் கிராமங்களில் இன்றைக்கி வேகமாக பரவிட்டுருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை எதிர்கொள்கிறோங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. சில இடத்துல மரண பயம், உயிர் பயம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த கொரோனாங்கிறது ஏழை பணக்காரன் யாருமே இதுக்கு தெரியாது. சுகாதாரம் இல்லையோ அந்த இடத்துல அது வரும், பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடத்துல அது வர ஆரம்பிக்கும். என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டையில் வறட்டு, இருமல், சளி, காய்ச்சல், உடம்பு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வலிகள், இப்படி இருக்கும். இதுதான் அறிகுறியான விஷயம். அப்போ முதல் மருத்துவரை அணுகி பார்க்கணும். நாம் எப்பொழுதுமே நமக்கு வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த கபச குடிநீரை வந்து அதை கொதிக்க வச்சு வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் அனைத்து பேருமே அந்த வீட்டில் எண்ணிக்கை தகுந்த மாதிரி போட்டு ஆகிப்பிடுங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த கபசுர குடிநீரை அந்த கசப்பாக இருந்தால் கூட அதை அவுன்ஸ் கணக்காக குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் அதை கொடுக்க ஆரம்பிங்க, பழக்குங்க. மூணாவது, இஞ்சி ஒரு ஆளுக்கு இஞ்சி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறங்க. மிளகு மூணு, பூண்டு ஒன்று, எலுமிச்சை, கல் உப்பு, தேன் கலந்து அப்படியே அதை நசுக்கி அதை அப்படியே வந்து உருண்டையாக அதை சாப்பிடணும். ஏசியில் தயவுசெய்து படுக்கவே விடாது. கூடுமான அதாவது குளிர்ந்த பானங்களை தயவுசெய்து அறவே கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது உடனடியாக எடுத்து கொஞ்ச நேரம் இருக்க வச்சு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் எப்போவுமே சானிடைசர், முகக்கவசம் இல்லாமல் தயவுசெய்து யாரும் வெளியில் வரவே கூடாது. கூடுமான வரைக்கும் இந்த ஒரு 15-20 நாட்களில் வீட்டுக்குள்ளே இருங்க. அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் தயவுசெய்து வெளியில் போங்க. ஏன் அப்படின்னா பாதி பயம் பாதி கிருமி. அப்போ அதனால் நம்மளை பாதுகாக்க அரசாங்கம் தகுந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தவரை வேறு யாருமே கிடையாது. அதனால் அன்பர்களை இந்த சிறப்பு பதிவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடிந்த வரைக்கும் சுடுதண்ணியை குடிச்சிட்டே இருங்க. அதாவது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணுங்கள். அதே உப்பு போட்டு அதை சுடுதண்ணி போட்டு கொப்பிளிங்க. எல்லாத்துக்கும் இது சித்தருடைய பரம ரகசியம். அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.